திவ்யா இப்படி பேசுறா? நான் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? இல்ல தெரியாம கேக்குறேன், நான் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? பார்த்தேனே, நான் பார்த்தேனே, மைக்கில் ஒருத்தனோட போறத கண்ணால பார்த்தேனே. பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கேட்காம இருந்தேன்னா எப்படி எப்படி நான் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்க முடியும்? நீங்க செஞ்சது தப்புங்க. இது பழைய காலம் மாதிரி இல்ல, எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போறதெல்லாம் இப்ப ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சகஜம். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க கொஞ்சம் நெருக்கம் தேவைப்படுதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் இந்த பைக்ல சுத்துறது, இந்த டேட்டிங் எல்லாம், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. இந்த நிலைமையில நீங்க கேள்வி கேட்டது அவளுக்கு பிடிக்கல. சரி, கேட்டதுதான் கேட்டீங்க. ஆனா எங்க வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியான்னு கேட்டீங்களே, அது அவ மனச கஷ்டப்பட வச்சிருக்காது, அதனாலதான் அவ கோவப்பட்டா. சரி, தப்புதான், நான் பேசினது தப்புதான், வாய் தவறி வந்துருச்சு. அதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, வக்காலத்து வாங்காத. நாம அவர் சரியா புரிஞ்சுக்கலையா? நம்மளை விட இவளை அந்த பையன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான. யாரவன் யாரவன்? இவளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? அவ அப்படிதாங்க பேசுவா. இவ்வளவு நாள அவ நம்மளையே புரிஞ்சுக்கல. அவ அப்படிதாங்க பேசுவா. நாம அவ மேல காட்டுற அன்பையும் பாசத்தையும் நாம நடிக்கிறோம், வேஷம் போடுறோம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஜஸ்டின் அவளை மாத்தி வச்சிருக்கா. திவ்யா இந்த வீட்டுல நம்ம கூட இருக்கும் போதே அவளுடைய மனசு ஜஸ்டினாவே சுத்தி சுத்தி வர்ற அளவுக்கு ஜஸ்டினா அவளை மிஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்கா. அவ பேசுனது எதையுமே நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அவ மனசு பூரா இப்ப விஷமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போராடிதான் அவளை இனிமே குணப்படுத்த முடியும். அவசரப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா? எனக்கு தெரியாத பொறுமை. திவ்யா, இட்லி ரெடியா இருக்கு இல்ல தோசை சுடுவா? சொல்லு திவ்யா, உடனே பண்ணித்தரேன். என்ன திவ்யா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. திவ்யா ஒன்னதான் நான் கேக்குறேன், இல்லனா பூரி பண்ணவா? என்ன சாப்பிடுற? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? திவ்யா, இன்னையில இருந்து நீ உன் காலேஜ்க்கு வண்டியில போக வேண்டாம். நானும் அப்பாவும் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறோம். உனக்கு காலேஜ் முடிஞ்சதும் வண்டி வந்துடும், சரியா? முத்து, டிஃபன் சாப்பிட்டாளா? இன்னும் சாப்பிடல. திவ்யா, டிஃபன் சாப்பிட்டு போ. உனக்கு எங்க மேலதானே கோவம், அதுக்கே உன் வயித்த பட்டினி போடுற. நில்லு. நேத்து நடந்ததுக்காக அப்பா கிட்ட சாரி கேளு. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் தெரியுமா? ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. உனக்கு என்ன, நீ நல்லா தூங்கியிருப்ப. போய் அப்பா கிட்ட சாரி கேளு. திவ்யா,
துன்பத்தை மனசுல வச்சுக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் துன்பம் தான். அதை இறக்கி வைக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்க இருந்தாலும் இறக்கி வைக்க முடியும். இறக்கி வைக்கிற இடம் சுகமா இருந்தா அது மனசுல இருந்து தானா வெளியில வந்துடும். தனிமையில உட்காந்து இதே நாகம் அதே நாகம்னு யோசிச்சு அழுதுகிட்டு இருந்தா அது எல்லாம் சரியாயிடுமா? மரத்திலிருந்து கீழே விழுற சருகு காத்துல அலக்கழிக்கப்படுற மாதிரி நானும் இந்த மண்ணில் கீழே விழுந்து அலக்கழிக்கப்படுறேம்மா. நீ நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச எல்லாமே தீமையாயிடுச்சு. திரும்பவும் நான் சொல்றேன், நல்லா யோசிச்சு செய். திவ்யா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு ஐ எம் சாரி. நீங்க எங்க அவகிட்ட போய் நான் நேத்து சொன்ன மாதிரி அவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியல. செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். திவ்யா, திவ்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் கோபமா இருக்க? எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல ஆண்டி, நான் உங்க கூடவே வந்துடுறேன். என்னம்மா இப்ப என்னாச்சு? எனக்கு அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான பிரச்சனை? நீ எனக்கு போன் பண்ணியிருந்தானே, இந்த பிரச்சனை எல்லாம் நான் எப்போ சால்வ் பண்ணிருப்பேன். இப்பவே 110 ஏசி வாங்கி ஒரு ரூம்ல நான் பிக்ஸ் பண்ண சொல்றேன். ஐயோ ஆண்டி, அது பிரச்சனை இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறாங்க, கோவப்படுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ சத்யாவை லவ் பண்ற விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சா? ஆமா, நான் சத்யா கூட பைக்ல போனேன். அது தப்பு ஆண்டி. அது என்ன பெரிய விஷயம் நினைச்சு எங்க அப்பா வீட்டையே ரெண்டாக்கி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், கார் வாங்கிக்கணும் சொன்னா கேட்டியா? இப்ப கூட ஒண்ணு இல்ல. ஜர்சினா, அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடு. திவ்யா, உன்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பன்னா? தெரியலையே. நீ இல்லாம நான் இல்ல அப்படின்னு எப்பாவது உங்ககிட்ட சொல்லிருக்கானா? அப்படிலாம் எதுவும் சொன்னதில்ல. ஆனா அவன் கிட்ட பேசுறது, பழகுறது, நடந்துக்கிற விதம், அவன் கண்ண பார்த்தா எனக்கு அப்படிதான் ஆண்டி தெரியுது. அப்புறம் என்ன பிரச்சனை? உனக்கு நான் இருக்கேன், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆனா அவன் படிப்பு முடியட்டும், அது வரைக்கும் நீ அந்த வீட்டுலதான் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் பேசாம இருக்கணும். மறுபடியும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா? இத பாரு திவ்யா, நீ உடனே பேக் தூக்கிட்டு இங்க வந்துரு. அடுத்த நிமிஷமே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், போதுமா? வா, உன்னை நானே கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணி விடுறேன். ஆண்டி, காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. வா, முதல்ல அவளை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு காலேஜ்ல விடுறேன். வா.
அண்ணே அண்ணே சித்தப்பா வாங்க. துளசி நல்லா இருக்கியாமா? எனக்கு என்ன சித்தப்பா, நான் நல்லா இருக்கேன். அம்மா சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கம்மா. சித்தி நல்லா இருக்காங்களா? மடி மதனி. என்ன மதனி இது? குழந்தை ஆசைப்பட்டு வாங்கிச்சு, வேணான்னு சொல்றீங்களே. துளசி அண்ணா இருக்காராம்மா? எதுக்காக எங்க மாமா கேக்குறீங்க? ஐயா வெளியே போயிருக்காரு சித்தப்பா, சித்த நேரத்துல வந்துருவாரு, நீங்க உள்ள வாங்க. துளசி வாங்க. வரப்பறியா இல்லையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வாங்க. துளசி உள்ள போ. அண்ணே நல்லா இருக்கீங்களா? அண்ணே ஏண்டா உங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையோட தானடா இங்கே வந்தேன்? என்ன இந்த வீடு வேணுமா? ரெண்டு நாள் பொறுத்துக்க, வாடகைக்கு ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன், பாத்திரத்தை ரெடி பண்ணிக்க. தம்பி. என்ன தம்பின்னு சொல்லாத, நீ பண்ண காரியமும் நீ கொடுத்த தைரியம் தான் தவசி அந்த அளவுக்கு போயிருக்காரு. அண்ணே இங்கே வந்திருக்காரு. அண்ணே ஏதோ புத்திக்கிட்டு போய் பண்ணிட்டேன், விருப்பம் கரைஞ்சு போச்சுன்னா மிஞ்சுறதெல்லாம் அவமதிப்பு மட்டும்தான். மாயமா அந்த கண்ணாடி எடுத்துட்டு வா. டேய் அந்த கண்ணாடியில் ஒன்ன பாரு, அது ஒன்ன பத்தி உனக்கே சொல்லும். உன்ன நான் ஏத்துக்கிற தகுதி இருக்குன்னு கண்ணாடி சொல்லிச்சுன்னா அப்ப வந்து சொல்லு, உன்ன நான் ஏத்துக்கிறேன். அண்ணே நான் முக்கியமானவன் நினைச்சு எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்த்தது பெரிய தப்புதான். நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. அண்ணே அண்ணே இந்த மன்னிச்சிருண்ண, மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுண்ண, எனக்கு அது போதுண்ண, வேற எதுவும் வேணாண். மச்சான் பணம் இருக்கும்போது பலம் இல்லை, பலம் இருக்கும்போது பணம் இல்லை. செஞ்ச தப்புக்கு வீராண்டியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு, நீங்கள் அவரை மன்னிச்சு ஏற்றுங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு வசதியை பெருக்க நினச்சா செத்த கிளிக்கு தங்கத்தில் கூண்டு செய்கிற மாதிரி தான். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் தம்பியாச்ச, என்ன பண்ணுறது விடுங்க. கடவுள் இந்த உலகத்தில் 9 முறை அவதரிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. நீயே வாழ தயாராக இல்லாதப்போ உன் வாழ்க்கை யாரா காப்பாற்றுவாங்க? கடவுள் 10வது முறையாக இந்த உலகத்தில் அவதரித்தாலும், 10,000 மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றினாலும், ஒன்றா மாதிரி ஆளுங்க திருந்தவும் மாட்டிங்க, திருத்திக்கவும் மாட்டிங்க. மச்சான் என் தம்பியை வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி மச்சான். வர மச்சான். வீராண்டி என்னால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது மச்சான், வர. தம்பி கருத்த பாண்டி உள்ளவாயா? See?
செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். தனியா பேசணும்னு சொன்னேன். சூப் ஆர்டர் பண்ணிக்கேன், வந்தோன சாப்பிடு. ஏய், எனக்கு சாப்பிட மூட் இல்ல. அவசரமா கிளம்பிவான்னு சொல்லிட்டு இப்படி சைலண்டா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுடா. ஏய் ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? கிளம்பு. ஏண்டா, அவ என்னமோ கேக்குறல்ல, சொல்லி தொலையே. கிளம்பு. பெரிய ரகசியம் பேசுறீங்களா? நானும் அங்க இருந்து பாக்குறேன், என்னதான் பேசுறீங்கன்னு. என்னன்னு சொல்லி தொலைடா. என்னாச்சு திவ்யா? எங்க அப்பா நினைச்சாதான் எனக்கு. நிறுத்த. ஏண்டா இப்படி நீயும் உன் தங்கச்சியும் அப்பா அப்பான்னு பயந்து சாகுறீங்க? அவர் வெறும் அப்பா தானே, கடவுளா என்ன? உனக்கு உங்க அப்பா அம்மா மேல கோவம், அதான் பேரண்ட்ஸ் ஒரு ஃபீலிங்ஸ் என்ன உனக்கு புரியல? அவங்களுக்கு நான் உண்மையாவே மகளா பிறந்திருந்தாலும் நான் இப்ப எப்படி இருக்கனோ அதே மாதிரிதான் இருந்திருப்பேன். உன்ன மாதிரி தினம் தினம் பயந்து செத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன திவ்யா? ஒருவேளை எங்க வீட்டுல நம்ம லவ் ஏத்துக்கலாம். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? உன்ன கொன்னுடுவ. பொய் சொல்லல. வீட்டுல ஒத்துக்கலன்னு என்ன சீட் பண்ண நினைச்ச உண்மையாவே உன்னை கொன்னுடுவேன். என்ன மாத்திக்க முடியாது. சரி, கிளம்பலாம். கிளம்பலாமா? போலாம். ஏய், சூப் ஆர்டர் பண்ணிருக்கியே. சூப் கேன்சல். ஏய், கேன்சல் பண்ண வேண்டா. ஏய், என்னடா பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? ஏய், என்னடி? நானும் அங்கிருந்து பாத்துட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் லிப்பு தான் அசைஞ்சது, சத்தமே காணோம். சரி விடு, அவளாச்சும் பரவாயில்ல, ஏதாவது பேசிட்டு போட்டோம். நீ என்னடா பேசிட்டு இருந்த? லவ் பண்ணி பார், அப்ப தெரியும். ஒச்சிச்சோ, அந்த கருமமே வேண்டாப்பா. ஆம்பளைங்களை பார்த்தாலே பாவமா இருக்குடா. அவ அவ வேலை காசு லைஃப் எப்படி செட்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அன்பா பேச ஒருத்தர் கூட இல்ல தெரியுமா? ஆமா, நீ எத்தனை பேர்ட்ட அப்படி பழகிருக்க? சரி, ஆண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, இந்த மச்சம் இருக்குல்ல, இந்த மச்சத்தை பார்த்து ஒருத்தன் அவன் வீட்டையே எழுதி தரேன்னு சொல்றான்டா. இன்னொருத்த மின்னல போல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லி சொல்லிவிடுறான்டா. டூ டேஸ் பிஃபோர் யா, ஒருத்தன் என்ன சொன்ன தெரியுமா? காற்றின் ஸ்பரிசம் போல ஒரே மாதிரி இல்லாம இருக்கு அழகுன்னு போய் சொல்றான்டா அவன். ரொம்ப முக்கியம். அப்போ கிளம்படி. சி, போடா. சி, போடி. திவ்யா, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா கூட. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை கண் கலங்காம பாத்துக்கிறேன், சரியா?